Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் பிரா அணிவது நல்லதா கெட்டதா அதிர்ச்சி ரிப்போர்ட் பற்றி வாருங்கள் பார்ப்போம். பெண்களின் மனதில் பிரா போடலாமா வேண்டாமா என்ற கேள்வியால் பலரும் குழம்பியிருக்கின்றனர். இரவு நேரங்களில் உள்ளாடை அணியாமல் உறங்குவதுதான் நல்லது என பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு ஆய்வு மூலம் விடைபெறலாம். பெண்கள் பிரா அணிவது பற்றி ஜீன் டெனிஸ் ட்ரௌலியன் என்ற ஆய்வாளர் ஒருவர் 15 ஆண்டுகளாக ஆய்வு நடத்தினார். அந்த ஆய்வின் முடிவில் அவர் கூறியதாவது, பிரா அணிவதன் மூலம் பெண்களின் மார்பகங்களுக்கு அழகு கூடுவதோடு நன்மை ஏற்படும் என நினைக்கின்றனர். ஆனால் பிரா அணிவதனால் எந்த ஒரு கூடுதல் நன்மையும் இல்லை, மேலும் தீய விளைவுகள் தான் ஏற்படுத்துகின்றன. இவர் பிரா அணிபவர்கள் பிரா அணியாதவர்கள் என இரண்டு ஆய்வுகளை மேற்கொண்டார். அவர் மேற்கொண்ட இந்த ஆய்வில் 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட பிரா அணியாமல் வாழ்ந்து வரும் பெண்கள் கலந்து கொண்டனர். இதனால் இவர்களுக்கு மார்பக பகுதியில் இயற்கையாக வளரக்கூடிய திசுக்கள் ஆரோக்கியமாக வளர்ந்து அவர்களுக்கு நன்மைகள் விளைவித்துள்ளன என்கிறார். இதே போல இன்னொரு ஆய்வில் தினமும் பிரா அணிபவர்களை வைத்து நடத்தப்பட்டது. பெண்கள் இறுக்கமாக பிரா அணிவதனால் இயற்கையாக வளரும் திசுக்களின் வளர்ச்சி தடைப்பட்டு மார்பகத்தின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என ஆய்வில் கண்டறிந்துள்ளனர். மேலும் பிரா அணிவதனால்தான் மார்பகங்கள் தொங்கும் நிலையை அடைகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் பிரா அணிவது நல்லது என்று சிலர் சொல்வதெல்லாம் விளம்பர யுக்தி, அதனை அணிவதனால் எந்த ஒரு நன்மையையும் இல்லை, பல பெண்கள் தங்களுடைய மார்பகங்கள் தொங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பிரா அணிவதாக சொல்கிறார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறு. பெண்களின் மார்பகங்கள் தொங்கும் நிலை அடைவதற்கு என்ன காரணம் என்றால், பெண்களுக்கு வயதாவது அதிக குழந்தை பெற்றுக்கொள்வது போன்ற காரணங்களால் இயற்கையாகவே பெண்களின் மார்பகம் தொங்கும் நிலைக்கு வரலாம் என்றும் ரௌலியன் கூறியுள்ளார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.